பஸ்ஸில் இப்போ டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்கான்னு சொன்னாங்க. இதில் பார்ட்டிசிபேட்டாக யார் கலந்துருக்கான்னு சொல்லிட்டுனா மணி, ரவீனா, விஷ்ணோ இவங்க மூணு பேர் கலந்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. மூணு பேத்துக்கு என்ன டாஸ்க்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம மணி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸ் என்னணும், மண்ணிலேருந்து எடுத்து டெஸ்ட் டியூப்புக்குள்ளே போட்டு அது பக்கத்துலேயே ரவீனா இருப்பாங்க, அவங்க மினிட்ஸில் இருக்கிற மாதிரி. அதாவது அவங்க ஒரு நிமிஷம் முடித்த உடனே 59 சொன்ன உடனே பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் டியூப் முடிங்க, அந்த மண்ணை தூக்கி இன்னும் பவுலில் போட சொல்லுவாங்க மினிட்ஸை. அந்த மினிட்ஸ்லாம் முடிஞ்சக்கப்புறம், 1 hour முடிஞ்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹவர்ஸில் நம்ம விஷ்ணு அவங்க இருப்பாங்க, அந்த மண்ணை கொட்டி அங்கே இது பண்ணும். இது யார் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் இந்த டாஸ்க்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கும் போல் ரொம்ப நல்லா போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. நம்ம இவங்களுக்கு தான் மணிகண்டன் வந்து எண்ணிக்கிட்டே இருக்காருன்னு சொன்னாங்க, செகண்ட்ஸ் வேகமாக எண்ணிக்கிட்டே இருக்கணும். அதேமாதிரி ரவீனா வந்து பார்த்திங்கன்னா அது தகுந்த மாதிரி ஒரு மியூசிக் ஒன்று கொடுக்கணும் தட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க்கு நல்லா இருக்கான்னு பொறுத்து இந்த பக்கம் யார் ஜெயிக்க போகிறான்னு தெரிஞ்சால் கமெண்ட் போடுங்க. பிக் பாஸை பார்த்து தெரிஞ்சுக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்தோட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ.